சனியை இருக்கிறதே பிரச்சனை. ஒரு நாளை பத்தாடி ஒரு நாளை பத்து. இப்படியான சூழ்நிலையில் இன்றைய ஊடகங்கள் வலையமைப்புகள் இவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு நிலை வெறுமாக இருந்தால் நாம் எத்தகைய ஒரு தெளிவாக ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்ப்போம். எனவே மாணவர்களே, இந்த விடயங்களை நீங்கள் மிகவும் வெளிப்பா இருக்கும், தெளிவா இருக்கும். உங்களுடைய இலக்கை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வலைகளுக்குள் நீங்கள் சிக்கிட்டு மாட்டிக்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுடைய எதிர்கால இலக்கு கேள்விக்குரிய. மேற்குலகத்தில் நிறைய பேர் சீரழிந்து போய்விட்டார். நிறைய பேரு கணவன் மாறி இல்லை, கணவன் மாற தெரியாது, ஆனா குடும்ப கடத்துறான். நிறைய பேருக்கு பிள்ளைகள் ஆறுன்னு தெரியாது, எந்த பிள்ளைன்னு தெரியாது. இப்படியான ஒழுக்க சிதைவுகளுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார். எனவே இந்த கலாச்சார காலனித்துவத்தில் இருந்து இதனுடைய தீமைகளை புரிந்து கொண்டு நாம் விலக வேண்டுமே ஒழிய மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள நாம போய் விழுகின்ற முட்டில் பூச்சிகளாக மாறிவிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இயல்பாகவே பாவகாரியங்களால் ஈர்க்கப்படுகின்ற இந்த மனிதனுக்கு